ஹே ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீனை பற்றி. வழக்கமாக ஒரு மீனை தண்ணியை விட்டு எடுத்து போட்டாலோ இல்லை அதுக்கு சாப்பாடு போடாமல் விட்டாலோ அது செத்து போயிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த மீனுக்கு அப்படி இல்லை. இந்த மீனால் சாப்பாடு மற்றும் தண்ணி இல்லாமல் 5 முதல் 6 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். கேட்கவே புதுசாக இருக்குல்ல. இது அங்கே லங் ஃபிஷ்ஷோட கதை. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். Subscribe to my channel and do hit the bell icon. இதாங்க லங் ஃபிஷ், அதாவது நுரையீரல் மீன். இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னா, இது தண்ணீருக்கு வெளியே இருக்கும்போது தன்னோட நுரையீரலால் சுவாசிக்க முடியும். இதுதாங்க இந்த மீனோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மீனுக்கு மட்டும் இல்லை, இது நிறைய மீன்களுக்கு இருக்குது. எக்ஸாம்பிளாக மட் ஸ்கிப்பர் அப்படிங்கிற ஒரு மீனுக்கும் இதே ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் மட்டுமே இந்த மீனை ஒரு தனித்தன்மையான ஒரு மீனாக மாற்றலை. இந்த மீனுக்கு இருக்கிற முக்கியமான தனித்தன்மையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மீனால் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரொம்ப வருஷம் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மீனை ரொம்பவே ஸ்பெஷலாக்கியிருக்கு. வெயில் காலத்தில் குளம் ஏரியெல்லாம் வறண்டு போயிடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த இடம் வந்து வற்றி போயிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் மற்ற மீன்கள்லாம் இறந்துடும். ஆனால் இந்த லங் ஃபிஷ் என்ன பண்ணணும்னா, ஈரமாக இருக்க அந்த குளம் அந்த ஏரிகளோட படுகையை மெல்ல தோண்டி ஒரு சின்ன குழி தோண்டி அதுக்குள்ளே இந்த மீன் வந்து பால் மாதிரி ஒரு சுருண்டு இருந்துக்கும். இந்த சுருண்டு இந்த பால் மாதிரி ஆனதுக்கப்புறம் இதோட தோல்லேருந்து மியூக்கஸ் அப்படிங்கிற கம் மாதிரி ஒரு திரவம் வந்து சுரக்கும். இந்த திரவம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மீனை சுற்றி படரும். படர்ந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த திரவம் வந்து காஞ்சிரும். இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, நம்ம பர்ஸில் யூஸ் பண்ணுற லெதர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லெதர் மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த மீனை சுற்றி கவர் பண்ணிடும். இப்படி கம்ப்ளீட்டாக கவரான மீன் இதே மாதிரி ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 5 முதல் 6 வருஷம் வரைக்கும் பூமிக்கடல இப்படியே அதால் உயிர் வாழ முடியும். ஸோ உயிர் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு சாப்பாடு வேணுமே, எப்படி அந்த சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மீன் வந்து சாப்பாட்டுக்காக தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கும். அதாவது எப்படின்னா, இந்த மீன் வந்து இந்த மாதிரி ஒரு மியூக்கஸால் கவர் ஆகி பூமிக்குள்ளே இருக்கிற நேரத்தில் தன்னோட உடல் செயல்பாடுகளை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடும். அதாவது வெறும் தன் இதயம் மட்டும் செயல்படுற அளவுக்கு தேவையான எனர்ஜி மட்டும் அந்த மீனுக்கு போதும். ஸோ இதுக்கு தேவையான எனர்ஜி ரொம்ப கம்மிங்கிறதால தன்னோட மசில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அதுலேருந்து வர எனர்ஜியை வச்சு தன்னோட இதயத்தை மட்டும் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்க செயல்பாடை மட்டும்தான் இந்த மீன் செஞ்சிட்ருக்கும். எப்போம்னா இந்த கவருக்குள்ளே பூமிக்கடியில் இருக்கும்போது. அதனால் இந்த மீனுக்கு ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் தேவைப்படும். ஸோ இப்படியே தன்னோட மசில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இந்த மீனால் 5 முதல் 6 வருஷம் வரைக்கும் தரைக்குள்ளேயே உயிரோடு இருக்க முடியும். ஸோ தரைக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மீன் எப்போ தான் வெளியே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வறட்சிலாம் முடிஞ்சு மழை பெய்கிற நேரம் அந்த மழை தண்ணி இந்த மீனோட அந்த மியூக்கஸ் கவரை வந்து கம்ப்ளீட்டாக கரைச்சிரும். மியூக்கஸ் கவர் முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மீன் வந்து தன் தோண்டின பள்ளத்திலேருந்து வெளியே வந்து ஆற்றுக்கு போயிடும். ஸோ தன்னோட இயல்பான வாழ்க்கையை வந்து இந்த மீன் மறுபடியும் தொடர ஆரம்பிச்சிடும். இதுதான் லங் ஃபிஷ்ஷோட ஒரு வாழ்க்கை சுழற்சி. இந்த லங் ஃபிஷ்ஷை இப்போ சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, இது மூலமாக மனிதர்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா, மனிதர்களும் இதே மாதிரி ரொம்ப நாள் தூங்க வச்சு திருப்பி அவங்க மறுபடியும் அவங்க இயல்பு வாழ்க்கையை கொண்டு ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையில் எதை எதெல்லாமா கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி பல அற்புதங்களை தந்த இயற்கைக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு இந்த லங் ஃபிஷ் ஒரு சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.